ரமேஷ் கியர். இந்த ஓடியோட மறுபடியும் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நிஃப்டிக்கு உண்டான நாளைய லெவல்ஸ் நான் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்தது, நேற்று நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து 2,670 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அனதர் 100 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கில் இருக்குது, விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிங்க. அதனுடைய லெவல்ஸ் நான் போடுவேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சஜஷன்ஸ் இதுவரையும் பார்த்தீங்கன்னா 90% வரையும் அக்யூரேசியாக இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும், இன்றைய மார்க்கெட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது, மேலேயும் போல் கீழையும் போல். இருந்தாலும் நம்ம சொன்ன டார்கெட் போயிருக்கு, அதுதான் மேட்ரு. நம்ம 670 மேலே நின்றுச்சுன்னா அனதர் 100 பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம், அவங்க மார்க்கெட்டே தூக்கி மேலே போட்டாங்க. அதாவது ஓப்பனே 100 பாயிண்ட்டு கேப் அப்பு, அதுக்கு மேலே அனதர் 100 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. 22,910 வரையும் போயிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த எங்கேருந்து விழுந்தாங்களோ அது வரையும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். போலிங்கர் பேண்ட் டாப் வந்து நமக்கு 23,200 அந்த ரேஞ்சை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ நம்மளுக்கு அவங்க விழுந்த இடம் இது தான், அது வந்து 23,100 சரிங்களா, இங்கேருந்து தான் கீழே விழுந்தாங்க. ஸோ அந்த இடம் வரையும் மேலே போய் அதை எடுத்துகிட்டு தான் வருவாங்கங்கிற மாதிரி இருக்குது. பட் 1 ஹவரில் ஒரு 1 ஹவரில் பார்க்கலாம் இப்போ நம்ம போகிற ஒரு 1 ஹவரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த கேப்பு தெரியும். வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் இது வரைக்கும் இப்படி மேலே போச்சு, அதுலேருந்து அடுத்த நாள் இந்த நியூஸ் வந்த அன்னைக்கு, அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஒரேடியாக கீழத்துக்கு போட்டாங்க. இதில் நமக்கு இந்த அன்மிட்டிகேஷன் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏரியா தான் இப்போ இருக்கிறது தான், இப்போ வந்த தூரத்துலேருந்து இது வரையும் இருக்குது. அவங்க எது வரையும் ஒன்றாலும் எடுப்பாங்க, இங்கேருந்தே மார்க்கெட்டை கீழே விட வைக்கலாம், இல்லை மேலே போயிட்டு கூட வரலாம். அதனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லேயே தான் அவங்க கொண்டு போவாங்க. அந்த விழுகிறனால கரெக்டாக பிடிச்சா தான் உண்டு நம்ம. ஸோ மார்க்கெட் இன்னும் பவுன்ஸ் பேக் ஆகணும்னா உங்களுக்கு ஹைட் வந்து 23,060 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 100 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அவ்வளோதான் நமக்கு மேலே டாப்பு போனோம்னா அதுலேருந்து திரும்பவும் கீழே விழணும், இந்த லெவலேருந்து கூட கீழே விழலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா திரும்பவும், அதாவது இன்றைக்கி போய் பாருங்கள் ஹைட்டு 22,910 இன்றைக்கி போன ஹைட்டு, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு எங்கே இருக்கும்னா 23,060 23,100 வரையும் இருக்கும் சரிங்களா. இங்கே ஒரு ஹைட்டு மெயின்டைன் ஆகிருக்கு பாருங்கள், அது எவ்வளோன்னா 23,308. இதுதான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இந்த லெவல் நமக்கு போனதாக தான் இப்போதைக்கு போல. ரீசன் ஹை வந்து இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு கீழே விழுந்தது. ஸோ நமக்கு மார்க்கெட் திரும்பவும் டே கேண்டில் இதுக்கு மேலே போனால் தான் நமக்கு புள்ளிஷை பற்றி சிந்தனை பண்ண முடியும். அது வரையும் உங்களுக்கு நமக்கு இங்கே லோவர் லோ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்த்தோம்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த க்ளோஸ் வந்து 21,591 க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா. 1 ஹவரில் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த 1 ஹவர் ஸ்விங்கில் வந்து என்னவாக இருந்ததுன்னா 21,700 இருந்தது. அது அங்கே குறுக்கி பார்த்தோம்னா தெரியும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி உள்ள 1 ஹவர் ஸ்விங்கிலும் நமக்கு மேஜர் ஸ்விங்கிலும் நான் சொல்ல வர்றது, ஸோ அது வந்து அதான் இருந்தது. அது கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு உண்டான மூவ் இருந்து தான் ஆகணும். டெய்ல திரும்ப மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அது வந்து இருந்தாலும் உங்களுக்கு 1 ஹவரில் கீழே வந்து வச்சுருக்கு. மேஜர் டைம் ஃப்ரேம் தான் 1 ஹவர் கூட நமக்கு அது கூட வச்சு. 4 ஹவரில் பார்த்திங்கன்னா திரும்ப மேலே கொண்டு போயிட்டாங்க. நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம் ஆனால் 1 ஹவரில் லோவர் லோ ஃபார்ம் ஆகிருக்கு, அதுதான் முக்கியமானது. டெய்லி கிடையாது, அதை நம்ம பார்க்கணும். ஆனால் மற்ற இண்டெக்ஸில் ஆகிருக்கு, ஸோ அது ஒரு குழப்பம் இருக்குது நமக்கு. ஸோ அவங்க கீழே வர உள்ள இவங்களும் சேர்ந்து வந்து தான் ஆகணும். இவங்க க்ளோஸ் பார்த்திங்கன்னா 21,944 4 ஹவரில். ஸோ 4 ஹவரில் திரும்ப உள்ள தான் இருக்குது, டெய்லி மேலே தான் இருக்குது. 1 ஹவரில் மாத்திரம் இவங்க இந்த ஸ்விங் லோ வச்சுருக்காங்க. இதுக்கு உண்டான ரிசல்ட்டு இவங்க திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் நமக்கு வந்து புல்லிஷாக இது வந்து டேன் ஆகணும்னா இதுக்கு மேலே போய் ஆகணும். 23,300 350 மேலே க்ளோஸ் வைக்கணும். ஓகே,
நாளை உள்ள மூவ் நம்ம சொல்லியாச்சு. இமீடியட் சப்போர்ட் வந்து 22,800 22,800 உடஞ்சதுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து லோ வந்துடும், 21,650. 650 கீழே வந்துச்சுன்னா அடுத்த லெவலு 22,500 அப்படிங்கிறது வரும். இப்போ 22,500 முடிஞ்சதுன்னா அப்புறம் 22,300 இப்படி வரிசலாக வரும். நமக்கு வந்து இந்த இவங்க மேலே உள்ள ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்தால் அதுக்கப்புறம் தான் அந்த கரெக்ஷன் வரத்துக்கு ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் இப்போ வந்து அதுக்கு கன்சல்டேஷனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். மேலே போவாங்க ஆனால் போக மாட்டாங்க அப்படி தான் சொல்லணும். நம்ம மேலேயும் போவாங்க ஆனால் போக மாட்டாங்கங்கிற மாதிரி அது வந்து அப்படி தான். இன்றைக்கெல்லாம் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுலாம் ஒரே சிங்கிள் சைடு மூவாக இருந்தது, இன்றைக்கி இப்படி போட்டாங்க. அடுத்த நாளும் இதே போல் மேலே போவாங்க, கீழே வருவாங்க, மேலே போவாங்க, இப்படி ஆட்டி எந்த பக்கமும் போகாமலே மேலே தூக்கி விடுவாங்க. தேவையான டார்கெட் போனோடனே அங்கேருந்து அதே போல் கீழே வரும் அதுக்கப்புறம். ஓகே, அவ்வளோதான் நமக்கு நிஃப்டியை பொறுத்தவரை. பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி திரும்ப வந்து ஸ்டார்டர்டு 60 ஒரு நாள் நல்லா கொண்டு போனாங்க, அடுத்த நாள் வந்து 60 போட்டாங்க. இவங்க நிஃப்டி கிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரே கதை தான். இவங்க திரும்ப ஒரு ஸ்பின்னிங் பாரை போட்டாங்க கொண்டு போய் எல்லா அந்த இண்டெக்ஸும் அப்படி தான் இருந்தது. ஸோ இவங்க வந்து 49,200 மேலே க்ளோஸ் ஆகியிருக்காங்க, ஆனால் ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. 250 இந்த ரேஞ்ச் சொல்கிறேன். 49,250 மேலே இருந்தால் அவங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டு 49,000 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் 49,900 அங்கே போனவங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டு கொடுக்கணும்னா நல்லா கொடுப்பாங்க, அதே சமயத்தில் 60 போட்டாங்கன்னா பயங்கரமாக போடுவாங்க. ஸோ அதை பார்த்தணும் நம்ம. இமீடியட் சப்போர்ட் வந்து 49,200 49,900 இமீடியட் சப்போர்ட்டு. அதை உடைச்சதுன்னா உங்களுக்கு 48,600 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே போட்ட அதே லெவல் தான். 1/1 இமீடியட் ரெசிஸ்டன்ட்டு 49,900 50,000 வச்சுக்கலாம். ஸோ அந்த 50,000 லெவலில் இருந்தால் மார்க்கெட் விழுந்திருக்கு. அவ்வளோதான் பேங்க் நிஃப்டி. மார்க்கெட் டெய்லி மேலே வந்து கன்சல்டேஷனாக இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் வீக் ஏதாவது ஒரு பக்கம் போனால் தான், ஏதாவது ஒரு பக்கம் மேலேயே இல்லை கிரியே போகணும், அது வழியும் இந்த மாதிரியே தான் போடுவாங்க. புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காரணம் மேலே ஒரு நாளுக்கு மேலே இருக்குது, மேலேயே போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு புல்லிஷ். இந்த சிக்னலே இருந்தாலும் அவங்க தேவையான டார்கெட் அடிச்சுட்டு தான் கீழே வருவாங்க, அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ நிஃப்டிக்கு வந்துட்டோம் நம்ம, திரும்ப நிஃப்டி போகலாம். இன்னும் அதே சேம் டிப்பிக்கல் பார் தான், எல்லா இண்டெக்ஸும் ஒரே டைப்பில் இன்றைக்கி மூவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம்னா தெரியுது இந்த கோடெல்லாம் இருக்க, அதை நான் அழிச்சிக்கிறேன். இன்னும் பொறுத்தவரை 21,879 அப்படிங்கிறது தான் டார்கெட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இதை 21,700 மேலே இருந்ததுன்னா, ஸோ 21,879 தாண்டிச்சு இன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து 22,130 தான் அடுத்த டார்கெட்டு சரிங்களா. ஸோ 22,140 இவங்க ஏற்கனவே வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு டைம் கீழே வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதே போல் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு இருக்கும், 21,150 ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு 22,200 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, 22,150 மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு 22,150 மேலே போக முடியலன்னா உங்களுக்கு திரும்பவும் 21,879 கீழே வர ஆரம்பிக்கும். அதுதான் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ 21,900 சப்போர்ட் அது முடிஞ்சதுன்னா உங்களுக்கு திரும்பவும் 21,700 வர ஆரம்பிச்சிடும். 700 முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் 21,500 அவ்வளோதான். இங்கே இருக்கிற லெவல் தான் 1/1 உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு. இந்த லெவலில் 21,879 21,136 677 உங்களுக்கு 136 மேலே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தூரம் அதிகமாக இருக்குது சரிங்களா. 22,136 22,800 வரையும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு டார்கெட் அது தான், அந்த மெயின் டார்கெட் அது தான். பட் அதில் எவ்வளோ தூரம் போகும், 50% 20% அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும். நமக்கு டோட்டலாக வந்து புல்லிஷாக இனிமேல் டேர்ன் ஆகிறதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. மேலே வந்து இவங்க போகிறதுக்கு போகிறதுக்கு கீழே விழுந்ததுக்கு உண்டாங்கன்னா ஸ்டாப் லாஸ் எடுக்க தான் போகிறாங்க. மார்க்கெட் புல்லிஷ்னு நம்ம சொல்ல முடியாது, கீழேருந்து மேலே போவாங்க, மேலேருந்து கீழே வருவாங்க.
இப்போ கொஞ்ச காலமாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே இப்படியே தான் போயிட்டுருக்கு. மேலே போவாங்க, கீழே வருவாங்க, கீழே வருவாங்க, மேலே போவாங்க. இந்த டெண்டர் லைன் பிரேக் ஆகிட்டு திரும்ப உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போல்லாம் வித விதமாக மார்க்கெட்டில் நடக்குது, அதை நம்ம நோட்டீஸ் பண்ணவங்களும் தெரியும். பாருங்கள், இது ஒரு சேனலாக இருந்தது, இந்த சேனலில் பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணிட்டா நம்ம எல்லோரும் நினைப்போம், மார்க்கெட் வந்து சேனல் பிரேக் ஆகிடுச்சு, கீழே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஈவன் ஒரு டே டைம் ஃப்ரேம்லேயும் லோவர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இது வந்து லோ 20,934, இது க்ளோஸ், அது கீழே தான் இருக்குது, 20,800 இருக்குது. ஆனால் திரும்ப மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. எதுக்கு கொண்டு போகிறாங்க? ஜஸ்ட் ஃபார் எஸ்எல் ஹண்டிங், அவ்வளோதான். அதனால் மற்றபடி டெக்னிக்கலாலாம் கொண்டு போடணும், அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இவங்க எப்போ போனாலும் திரும்பவும் கீழே ஓடுறது கன்ஃபார்ம், அவ்வளோதான். நம்மளுடைய என்னுடைய வியூ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.